எங்க இருக்கோம் தெரியுமா, எக்மோர் ஸ்டேஷன்ல இருக்கோம், ராமேஸ்வரம் போறோம். இந்த வாட்டி டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரெயின்ல போறோம். பத்து நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பிடுவாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்மோரில் 5:45 ஈவினிங் கிளம்புது. ராமேஸ்வரம் வரைக்கும் போகாதான், அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் மண்டபம் அது வரைக்கும் தான் போகும். ஏன்னா அந்த பிரிட்ஜ் ரிப்பேர்னால மண்டபம் வரைக்கும் போகும். மார்னிங் 4:00 இன்னும் மண்டபம் போகுது. இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா ராமநாதபுரம் அங்கே வந்துட்டோம். டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆச்சு. இப்போ ஆக்சுவலாக ராமேஸ்வரம் தான் போனோம். ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் எந்த ட்ரெயினுமே போகிறது கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் புக் பண்ணோம். அதனால் வந்து ராமநாதபுரம் வரைக்கும் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வந்தது. பட் முன்னே இது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா மண்டபம் வரைக்கும் போகிறாங்க. அங்கேருந்து வந்து இந்தியன் ரயில்வேஸ் ஷட்டில் சர்வீஸ் மாதிரி ஏதோ ப்ரொவைட் பண்ணி அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. பட் நாங்கள் சின்ஸ் நாங்கள் வந்து இப்போ தான் புக் பண்ணதுனால நாங்கள் ராமநாதபுரத்துலேயும் இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து பஸ் நிறைய வரும்னாங்க, அதை போய் எக்ஸ்ப்ளோர் தான் போய் பண்ணி பார்க்கணும். இங்கேருந்து ராமநாதபுரத்துலேயும் ராமேஸ்வரம் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க. போய் பஸ்லேயோ இல்லை கேபோ ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். வாங்க போகலாம். எங்களை தவிர யாரும் இல்லை இந்த ஸ்டேஷனில். 4-5 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்லேயே வாசலில் போனால் பக்கத்துலேயே ஒரு 1/2 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு. அங்கே போயிட்டு நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்கு பஸ்ஸு 24 ஹவர்ஸும் பஸ் இருக்கோம். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து வெளியில் போயிட்டு ஒரு ஸ்டேஷன் விட்டு வெளில போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கேயே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ராமேஸ்வரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். வந்துடுச்சு அப்படின்னா அதில் ஏறிட்டு நேரம் போயிடணும். வந்துச்சா வந்துச்சா தெரியல, வரல வந்து வரல இல்லை மதுரை பஸ் வந்துடுது. ஸோ நம்ம வந்து ராமேஸ்வரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். ராமேஸ்வரம் பஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதில் ஏறிட்டு நம்ம வந்து ராமேஸ்வரம் போகணும். இப்போ நாங்கள் வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ராமநாதபுரத்துலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்துட்டோம் நாங்கள். இங்கே ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் போனோம். அதாவது ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்டுருந்தோம் எப்படி வரணும் என்ன மாதிரி வரணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே உங்களுக்கு பஸ் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க, அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். நிறைய பஸ்ஸஸ் வரும், கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு 4-5 பஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துடுங்க. இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 ருபீஸ் ஆச்சு ஒருத்தருக்கு. இது அல்ட்ரா டீலக்ஸ் ஏசி பஸ்ஸு. வெயிட் பண்ணி பொறுமையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துடலாம். அப்படின்னா நிறைய நார்மல் பஸ்ஸஸ்லாம் கூட நிறைய இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது, இந்த ராமேஸ்வரம் கார் பார்க்கிங் அது பக்கத்தில். அங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். 1 day 24 hours செக் இன் செக் அவுட் டைம் இது. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து 6:30 செக் அவுட் பண்ணிடணும். ஸோ நம்ம போயிட்டு ரூமில் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் கலெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்களுக்கு இங்கே வந்து இந்த திதியெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, முன்னோர்களுக்கு திதி காரியம் இதெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னென்னா இங்கே தனுஷ்கோடி வரணும். இங்கே ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ராமேஸ்வரத்துக்கு போய்ட்டு அங்கே சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் நான். இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த தனுஷ்கோடியில் எண்டு பாயிண்ட்டு, அந்த எண்ட் பாயிண்ட் அங்கே தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறமா போய் நம்ம அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண போகிறோம். இந்த சங்கமம்னு சொல்கிறாங்க, அதாவது ரெண்டு கடல் சேர்ற இடம் சங்கமம் இருக்குது, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த சங்கமம் ஆகுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் க்ரீனிஷ் கலராக இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கேமராவில் எந்த அளவுக்கு என்னால் காட்ட முடியும்னு தெரியல. பட் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்குது.
ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒரு விஷயங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, ரெண்டாவது இங்கே இருக்கிற இந்த கோவில் இந்த மற்ற இடங்கள்லாம் பார்க்கறது தான். நம்ம வந்து இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அந்த ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அக்னி தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ நான் அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போயிடணும். கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 22 கிணறுகள் இருக்குது. அந்த 22 கிணறுகள்லையும் நம்ம வந்து குளிக்கலாம். அங்கே இப்போ உள்ளே வந்து நீங்கள் வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு வரலாம். அப்படி இல்லைனா வெளியில் இருக்க கடையில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனத்துக்கு போகணும். இந்த ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மெயின் காட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி. அதாவது ராமர் வந்து பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கம் அது. அவரை தான் நம்ம வந்து வழிபடுவோம். அதுதான் மெயின் காடு. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே அம்பாள் இருக்காங்க. அந்த பர்வத வர்தினி அம்பாள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா அந்த அம்பாள் கிட்ட ஸ்ரீசக்கரம் இருக்குது. ஸ்ரீசக்கரன்ற ஒரு யந்திரம் இருக்குது. அது வந்து என்னென்னா நல்ல வைப்ரேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா சிவனை வழிபடுங்க, வழிபட்டுட்டு அம்பாலையும் வழிபடுங்க, வழிபட்டுட்டு அங்கேயே வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணால் தான் நல்ல ஒரு நமக்கே ஃபீல் பண்ண முடியும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இதை. இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா பதஞ்சலி முனிவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 சித்தர்களில் அவரும் ஒருவர். அந்த பதஞ்சலி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜீவசமாதியை அடைஞ்சிருக்காரு. மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா அவருடைய சன்னதியும் இருக்குது அங்கே, அங்கேயும் போயிட்டு வாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நடராஜர் சன்னதி 3வது பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் நடராஜர் சன்னதி இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மறக்காமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பதஞ்சலி முனிவர் தான் அஷ்டாங்க யோகத்தை வந்து முறைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் அது. இந்த மூணு இதுவும் வந்து நீங்கள் வந்து பார்க்காம வரவே வராதிங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அக்னி தீர்த்தத்தில் 12 கிணறு குளிக்கிறது, ரெண்டாவது வந்து சிவனும் அம்பாள் தரிசனம், அப்புறமா அங்கே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்துட்டு மெடிடேட் பண்ணுங்கள், மூணாவது வந்து பதஞ்சலி முனிவர். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அங்கங்கே சிவன்லாம் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அவங்க வந்து அபிஷேகம்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கிறதுக்கு கவலையப்பட வேணாம். கோவிலை சுற்றி நிறைய காட்டேஜஸ் இருக்குது, சவுட்ரீஸ்லாம் இருக்குது. 500 ரூபாயிலேருந்து 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஃபெசிலிட்டி கூட கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இருக்கும். ஒரு 5000, 3000, 5000, 10000 ரூபாய் கூட இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி எது நமக்கு சௌகரியமோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கிணத்துலலாம் குளிச்சுட்டு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரூம்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது. அதை தவிர லாக்கர்ஸ் இருக்குது. லக்கேஜ்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா லாக்கர்ஸ்லாம் நீங்கள் வச்சுட்டு அங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேங்க, கோவிலுக்குள்ளே மொபைல் நாட் அலவுடு. அதனால தான் நாங்கள் வந்து வீடியோஸ் கூட நாங்கள் வந்து கோவில் வெளியில் இருக்கிற அந்த கோபுரம் அதெல்லாம் மட்டும்தான் எடுத்தோம், உள்ளே எடுத்துன்னு போக முடியல. ஏன்னா வந்து வெளியிலே செக் பண்ணி நீங்கள் வந்து லாக்கரில் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் மொபைல்ஸ்லாம். வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய சீப்பாக தான் இருக்குது. எல்லாமே இட்லி தோசை சப்பாத்தி ரோட்டி எல்லாமே கிடைக்குது. குஜராத்தி போஜனாலயம் நிறைய இருக்குது. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே கூட்டம் வருதுங்க. ஆனால் எப்போ வரும் அப்படின்னா காலையில் சமயத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த திதி கொடுக்கணும் அவங்களாம் எல்லாம் வருவாங்க. வந்துட்டு 22 கிணறுலையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க ஊருக்கு போகிறோன்னா போயிடுவாங்க. ஆனால் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்கள் நேற்று ஈவினிங் போயிருந்தோம். ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி டைமில் போனோம். 8 மணி வரைக்கும் கோவிலுக்குள்ளே இருந்தோம். இங்கே இங்கே போனால் ஒரு 100-200 பேர் தான் வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு கூட்டமே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தரிசனம் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் டைம் போய் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் நிறைய சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ராம தீர்த்தம் இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அதுக்காக நாங்கள் ஒரு ஆட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வெள்ளோண்டி தீர்த்தம். இந்த ஓரத்தில் இங்கே எடுத்தாரு, உப்பாக இருக்கு, இந்த கிணறு இருக்கு, இந்த கிணத்துலேருந்து எடுத்து கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. சீரியஸாக செம ஆச்சரியமாக இருக்குங்க.